இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சன்னா பிரியாணி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் அனிஸ் அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கான குவான்டிட்டி தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு வெங்காயம் வந்து போதுமானது. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட பேஸ்ட்டாக இல்லை அப்படின்றனால தட்டி வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸில் தக்காளி, அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நைட்டே வந்துட்டு சன்னா வந்து ஊற வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சன்னா வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்சு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இல்லை ரொம்ப டவுட்டாக இருந்தது, ஏன்னா அரிசி கூட சேர்ந்து சன்னா வேகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சன்னா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா அப்படி இல்லைனா பிரியாணி மசாலா எதுவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலாவே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த மசாலோட பச்சை வாசனைலாம் வந்து போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியான தயிர் இருந்தது அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தால் பெட்ரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் நல்லா அந்த சன்னா மசாலா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸு தேவையான அளவுக்கும் தண்ணி 1 கப் அளவுக்கு வந்துட்டு 1.5 கப் வந்து தண்ணி உப்பலையே நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 கப் வந்து கூட வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து சன்னா வந்து வேகணும் அப்படின்றதுனால ஒரு 1/2 கப் கூட வச்சு 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.25 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் வந்து விட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து ரெடிங்க. இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி. பார்க்குறதுக்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குலையாமலும் வரும். அதேமாதிரி சன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த மசாலாலாம் சேர்க்கும் போதே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுருப்பலங்க, வேக விட்டுருப்போம்லையா, அதுலேயே வந்து பாதி சன்னா வந்து வெந்துடும். அப்புறம் வந்து நம்ம ஒரு விசில் விட்டுட்டு அந்த காற்றெல்லாம் போனதுக்கப்புறம் தான் திறப்போம். அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக சன்னா வந்து வெந்துடும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சன்னா வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ நல்லா கம்ம கம்மன் வாசத்தோட சன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்து இருந்தது. இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தான். பொதுவாகவே பிரியாணி அப்படின்னாலே தயிர் பச்சடி இல்லாமல் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தயிர் பச்சடி வந்து வச்சுக்கோங்க. அது போக வந்து உங்ககிட்ட எக்கோ இல்லைனா எக் ஃப்ரையோ இல்லை எக் வதக்கல் ஏதாவது வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்துருக்கும். நான் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால வந்துட்டு மீல் மக்கர் வந்து ஃப்ரை வந்து பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் பச்சடி இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் மெனுவே வந்து இதுதான். ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இது வந்து பெஸ்ட்டான ஒரு சூப்பரான பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதா சொல்லுங்கள்.